ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 98. வணக்கம் பவ்யர்களே. கடந்த தொடரிலே பவனவாசிகளினுடைய தலைவன் என்று சொல்லப்படுகின்ற சமரேந்திரன், அவன்தான் அந்த மது மன்னனுக்கு திரிசூலம் என்கிற அஸ்திரத்தை கொடுத்தான். இப்போது மதுமன்னன் இறந்து விட்டதுனால அந்த திரிசூல படையை ஒரு வானவன் வந்து எடுத்துக்கொண்டு சென்று அந்த பவனவாசிகளுடைய சுரகுமார தேவர்களின் கோமான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சமரேந்திரனிடத்திலே கொடுத்தான், அதை ஒப்படைத்து விட்டான். இப்போது சமரேந்திரன் தனது நண்பன் மது மன்னன் அவனது மரணத்தை கேட்டு மிகவும் கோபமுற்றான். தன்னுடைய பாதாள லோகத்தை விட்டு அவன் புறப்பட்டான். அப்போது அவனை கருடேந்திரன் அவன் செல்லும் இடத்தை பற்றி கேட்கிறான். அதற்கு அவன் சமரேந்திரன் சொல்கிறான், மது மன்னனை கொன்ற அவனது பகைவனை அதாவது சத்ருகனனை நான் பழி வாங்குவதற்காக செல்கிறேன் அப்படின்னு சொல்றான் சமரேந்திரன். சமரேந்திரன் கருடேந்திரன் கேட்டதற்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறான். அது கேட்ட கருடேந்திரன், நீ விசல்யாவின் பெருமையை அறிய மாட்டாயா என்று அவனிடத்திலே கேட்டான். அதற்கு சமரேந்திரன் மீண்டும் பதில் உரைக்கிறான், நான் அதை அறிவேன். முன்னர் அவளுக்கு இருந்த பெருமை இப்போது கிடையாது. ஏனென்றால் அவளுடைய தூய பிரம்மச்சரியத்தினுடைய காரணத்தினால அவளுக்கு அந்த பெருமிதம் மகத்துவம் மகிமை அதெல்லாம் இருந்தது. இப்ப அவள் லக்ஷ்மணனை மணந்து விட்ட காரணத்தினாலே அந்த பெருமை கூட இப்போது அகன்று போய்விட்டது. அதனால எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் மதுரைக்கு வந்து சேர்ந்தான். அப்ப வந்து அந்த நகரினோட நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது மது இருக்கும்போது எப்படி கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் அந்த நகரை அவன் வைத்திருந்தானோ அது போன்று இப்போது சத்ருகனன் அவனது பகைவனான சத்ருகனன் ஆட்சி அங்கே நிலைநாட்டப்பட்ட பிறகு கூட மக்கள் அதே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், அதே உவகையோடு இருக்கிறார்கள். இதை அவன் கண்ணுற்ற போது இப்படி விழா கோலமாக இங்கே இருக்கின்றது, இந்த மதுரை மக்கள் மதுமன்னனுடைய பகைவன் ஆட்சி செய்கிறான் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. எப்போதும் போல் மகிழ்ச்சியாகவும் இவர்கள் மிகுந்த உவகையுடனும் உற்சாகத்துடனும் விழா கோலம் பூண்டிருக்கிறது இந்த மதுரை நகரமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த மக்கள் மிகுந்த நன்றி கெட்டவர்கள் என்று அவன் மனதுக்குள்ளே எண்ணினார். அதோடு அந்த சமரேந்திரன் அந்த நகரத்து மக்கள் மீது கோபம் அடைந்தான்.
அதன் காரணமாக அவனுக்கு இருக்கின்ற அந்த சக்தியை வைத்து அவன் பற்பல நோய்களை அந்த நகரத்திலே உண்டாக்கினான். இந்த நோய்களின் காரணத்தினாலே தாக்கப்பட்டவர்கள், பீடிக்கப்பட்டவர்கள் அந்த மக்கள், நின்றவர்கள் நின்றபடியே மாண்டார்கள், உட்கார்ந்திருந்தவர்கள் உட்கார்ந்திருந்தபடியே இறந்து போனார்கள், உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் உறக்கத்திலேயே இறந்து போனார்கள். இது என்ன புதுமையான வியாதியாக இருக்கிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நோயை இந்த பவனவாசி சமரேந்திரன் அந்த மதுரை மாநகரத்தினுடைய மக்கள் அவஸ்தைப்படுகின்ற விதத்திலே உருவாக்கிவிட்டு அவன் சென்று விட்டான். அவன் இதனால என்ன ஆச்சுன்னா, சத்ருகணன் இந்த சமயத்திலே இந்த நிலையை பார்த்து சிறிது கலக்கமுற்று அயோத்திக்கு வந்தான். வெற்றி அடைந்து திரும்பி வரும் சத்ருகணனை பலபத்ர நாராயணர்கள் எதிர்கொண்டு சென்று மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். சுப்ரபாய் மிக்க விமர்சையுடன் பொன் தாமரை மலர்களை எடுத்துக்கொண்டு சிறப்புடன் ஜினர் வழிபாடு ஏற்றினாள். பிறகு வானில் செல்லுகின்ற சித்தி பெற்ற சப்த ரிஷிகள் என்று போற்றப்படுகின்ற ஏழு முனிவர்கள் மதுரைக்கு வந்தார்கள். அவர்களோட மகிமையினாலே அந்த சமரேந்திரன் உருவாக்கிவிட்டு சென்ற நோய்கள் எல்லாம் மறைந்து போய் எல்லா மக்களும் நலம் அடைந்தார்கள். அங்கே மழைக்காலம் 4 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் அங்கே மதுரையிலேயே அந்த சப்த ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற 7 முனிவர்களும் அங்கேயே தங்கினார்கள். அவர்கள் வானிலே செல்லக்கூடியவர்கள் என்பதனாலே ஒரு நாள் பௌதனபுரத்திலும் மற்றொரு நாள் விஜயபுரத்திலும் இவரே பல நகரங்களிலே மாறி மாறி சென்று உணவு ஏற்பார்கள். ஒரு நாள் அவர்கள் அயோத்திக்கு வந்தார்கள். இல்லறம் நன்கு கடைபிடிக்கும் அருகதத்த வணிகன் அவனுக்கு அவனது இல்லம் சென்றார்கள். அருகதத்த வணிகன் மாரிக்காலம் 4 மாதங்களும் முனிவர்கள் உணவேற்க வரமாட்டார்கள் என்று கருதி இவர்கள் ஒழுக்கம் செவ்வனே கடைபிடிப்பவர்கள் அல்ல என்று மெத்தன போக்கிலே இருந்து விட்டான். ஆனால் அந்த அருகதத்த வணிகனுடைய மருமகள் இந்த முனிவர்களை வலம் வந்து முறைப்படி அவர்களை வரவேற்று நவதாபக்தியுடன் உணவளித்தாள். இவர்கள் உணவு உண்டு முடிந்ததும் கோயில் அடைந்தார்கள். தரையில் இருந்து 4 அங்குல உயரத்திலே செல்லும் அவர்களை கோயிலே இருந்த ஆச்சாரியர் ஜுதே பட்டாரகர் எழுந்து சென்று மிக பணிவுடன் வணங்கினார். அவர்கள் பகவானை வணங்கிவிட்டு இப்போது மதுரைக்கு சென்று விட்டார்கள்.
இவர்கள் மதுரை சென்ற பிறகு அருகதத்த வணிகன் கோயிலே வந்து அந்த துஜை பட்டாரகரை கண்ட போது அவர்கள் அவர் வந்து சப்த ரிஷிகள் இங்கே அந்த சப்த ரிஷிகள் எனப்படுகின்ற அந்த ஏழு சாரண முனிவர்கள் மதுரையில இருந்து அயோத்திக்கு வந்து உணவேற்று கோயிலுக்கு வந்து பகவானை வணங்கி சென்றதை அந்த அருகதத்த வணிகனுக்கு தெரிவித்தார். அந்த துதி பட்டாரகர் சொல்றார், ஆச்சாரியர் அந்த சாரன் பெருமையை கேட்டு அருகதத்த வணிகன் தான் அவர்களை வரவேற்று உணவளிக்காததற்காக தன் நிலைமையை எண்ணி மிகவும் வருந்தினான். அவர்களை சென்று வழிபட சுற்றமும் ஆட்களும் சூழ மதுரை அடைந்தான். முறைப்படி சப்த ரிஷிகளை வழிபட்டு அங்கேயே சில நாட்கள் தங்கினான். இச்செய்திகளை எல்லாம் அறிந்த சத்ருக்னன் குதிரை ஏறி சென்று அவனும் அந்த முனி புங்கவர்களை வழிபட்டான். அரசி சுப்பிரபாவும் மகன் கூடவே வந்து அந்த சப்தரிஷிகள் எனப்படுகின்ற அந்த சாரண முனிவர்களை வழிபட்டாள். சத்ருக்னன் முனிகளிடம் தன் நாட்டு மக்கள் எல்லோரும் அவர்களின் வருகையாலே நலம் அடைந்ததை கூறி அவர்களை அங்கேயே தங்க வேண்டி கேட்டுக்கொண்டான். ஏன்னா அந்த சமரேந்திரன் தனக்கு இருந்த வித்தையின் காரணமாக பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கிவிட்டு மக்கள் அவசரப்படட்டும் என்று அந்த நோய்களை ஏவிவிட்டு சென்று விட்டார். இந்த சப்தரிஷிகள் எனப்படுகின்ற இந்த சாரண முனிவர்கள் இந்த மதுரை நகருக்கு வந்த உடனேயே அந்த நோய்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி போயின. அதன் காரணமாக அதையெல்லாம் நன்கு அறிந்த சத்ருக்னன், நீங்கள் இந்த நகரிலேயே தொடர்ந்து தங்கியிருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். ஆனால் அவர்கள் சத்ருக்னன் இடத்திலே ஜினருடைய கட்டளைப்படி இந்த மாதிரி தங்குதல் சரியல்ல, அவர்கள் இல்லறத்தார்களுக்கு நன்மை பயப்பது ஜின்னனுடைய வழிபாடு, அவர் கூறிய நூல் காட்டும் வழிகளிலே நடக்க வேண்டும், அது அப்படின்லாம் சொல்லிட்டு முனிவர்களுக்கு ஆகார தானம் கிரகஸ்தர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சில அறவுரைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார். ஆகம நெறிப்படி நடக்க வேண்டும் அப்படிதான் சொல்றார். அதற்கு பிறகு முக்கியமா என்ன சொல்றார்னா, தங்கள் தங்கள் வீட்டிலே அளவாவது உடைய ஜினருடைய பிம்பத்தை வைத்து வழிபட்டால் கிரகஸ்தர்களுக்கு ஒருபோதும் துன்பம் அணுகாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அது மாதிரிலாம் அறவுரை சொல்லி அவர்கள் வான் வழியே சென்று விட்டார்கள். அவர்கள் பலர் வீடு பேரடைந்த இடங்களை எல்லாம் கண்டு ஆங்காங்கே வீடு பேரடைந்தவர்களை எல்லாம் வழிபட்டு விட்டு அயோத்தி அரண்மனை வழியாக சென்றார்கள். அப்போதே சீதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை வரவேற்று முறைப்படி அமுது படைத்தாள். அவர்களும் அங்கே உணவருந்தி சென்றார்கள். இப்படியாக அவர்களுடைய இந்த ஏழு சாரண முனிவர்கள் அறவுரை கூறினார்கள். சத்ருக்னனுக்கு அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். அவன் வந்து சத்ருக்னன், நீங்கெல்லாம் வந்ததினால தான் இந்த கொடூரமான வினோத நோய், மக்களை பீடித்திருந்த நோய்கள் எல்லாம் விலகிவிட்டது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்து
தாங்கள் அனைவரும் இங்கேயே தங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு அந்த சாரண முனிவர்கள் அனைவரும் அந்த மாதிரி ஜினருடைய ஆணைப்படி ஒரே இடத்துல தங்குவது என்பது சரியில்லை, ஆகையினால அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அவ இல்லறத்தார்களுக்கு நன்மை பயப்பது ஜினரை அனுதினமும் வழிபடுவது. அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஆகம நூல்களின் கருத்துக்களை படி அதை ஏற்று அதன்படி செயல்படுதல், அதுதான் அவர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்ற கருத்தையும் அவர்கள் அறவுரையாக கூறுகிறார்கள். அதற்கு பின்பு கிரகஸ்தர்கள் அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டிலே ஒரு கட்டை விரல் அளவாவது இருக்கின்ற விதத்திலே, ஒரு கட்டை விரல் உயரம் அந்த அளவிலாவது இருக்கின்ற விதத்திலே ஜினருடைய உருவத்தை பிம்பத்தை வைத்து வழிபடுவது, அப்படி செய்பவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் அணுகாது அப்படின்ற ஒரு கருத்தையும் அறவுரையாக அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வீடு பேரடைந்தவர்களை எல்லாம் பல இடங்களிலே சென்று அந்தந்த தலங்களிலே வீடு பேரடைந்தவர்களுடைய அந்த இடங்களை வணங்கிவிட்டு அவர்கள் அயோத்திக்கு சென்று சேர்ந்தார்கள். அயோத்தியிலே சீதை மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்று அவர்களும் அமுது படைத்தார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்கிற போது அந்த கேட்பொலியிலே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக சொற்கள் பதிவாகவில்லை என்பதனால மீண்டும் அதை இப்போது இரண்டாவது முறை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த அளவில் அந்த தொடரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.